வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று பெங்களூரில் கூடிய கூட்டம், அதைத் தொடர்ந்து பலவிதமான விவாதங்கள், குறிப்பாக வந்து இன்னைக்கு பீகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷில்குமார் மோடி சொன்ன வார்த்தை, நிதிஷ்குமார் அதிருப்தியில் இருக்காருன்னு. நேற்று கூட்டம் முடிஞ்சது, அதற்குள்ள அதிருப்தின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு நிதிஷ்குமார் உடனே பதில் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான், பெங்களூரில் நடக்கக்கூடிய கூட்டம், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு கூட்டம் மோடி அவர்கள் ஏற்பாடு பண்ணது, அதில் இத்தனை பேரை சேர்த்தது, இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள். இதை அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பதட்டமாக தங்களை காமிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா என்டிஏ கூட்டம் எப்போ நடந்தது, இப்போ எப்போ நடக்குது, இன்னும் குறிப்பாக அவர்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள், எப்படி வந்து மகாராஷ்டிராவில் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்த்தது, எல்லா ஊர்லேயும் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்த்து 32 கட்சியை கணக்காட்டினது, இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண ஜனங்க வந்து பிஜேபி ஒரு பதட்டத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று இன்னொன்று, இந்தியா அப்படின்னு பேரை சொன்ன உடனே அசாம் முதலமைச்சர் வந்து இந்தியா இல்லை பாரத் அப்படிங்கிறார். இவ்வளோ நேரம் இந்தியா இந்தியான்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு இந்தியாங்கிற பேரை வச்ச உடனே இந்தியா கசந்து போகுதான்னு தெரியல. எல்லாத்தையும் மீறி மம்தா அதிருப்தியில் இருக்கார், அவர் அதிருப்தியில் இருக்கார், இவர் அதிருப்தியில் இருக்கார், இப்படி பலவிதமான விமர்சனங்கள். திடீர்னு என்ன சொல்லலாம், இந்தியா அப்படிங்கிற பேரை வந்து மம்தா பானர்ஜி சொன்னாங்க, அது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கல, குறிப்பாக நிதிஷ்குமாருக்கு பிடிக்கல, அப்படி ஒரு வாதம். அப்புறம் தன்னை அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு அதிருப்தியில் இருந்தார் நிதிஷ்குமார் அப்படின்னு சுஷில்குமார் மோடி பிஜேபி தலைவர் பீகார் சொல்கிறார். என்ன விஷயம்னா, பீகாரில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி சந்திக்குங்கிறத அங்கே கள நிலவரம். அதாவது வெளியிலிருந்து வந்த ஒருத்தர், அதாவது மோடி, வெளியிலிருந்து வந்த மோடியும் அமித்ஷாவும் நம்முடைய நிதிஷ்குமாரையும் நம்முடைய லல்லு பிரசாத் யாதவையும் துரோகிங்கிறாங்கிறத அங்கே மிகப்பெரிய வைக்கக்கூடிய வாதம். நீங்கள் போய் இதே அது வந்து வைக்கலாமா வேணாமாங்கிறது பார்த்துட்டுருக்க நீங்கள் தான் சொல்லணும். இதே வாதத்தை தான் போய் குஜராத்தில் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வச்சாங்க. நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், 1000 இருந்தால் நாங்கள்லாம் நம்பாள், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுனால மொத்தமாக அங்கே ஓட்டு போட்டாங்க. பிஜேபி காங்கிரஸ் 0. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமெல்லாம் பேசணும்ல. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியில் அந்த போட்ட ட்வீட்டு, தமிழ்நாட்டெலாம் பாதிக்கப்படுறான்னு ட்வீட்லாம் போட்டு, அதனால ஏற்கனவே பிஜேபிக்கு இங்கே கெட்ட பேர். இப்போ சுஷில்குமார் மோடி சொன்ன உடனே, ஐயோ சுஷில்குமார் மோடி சொன்ன உடனே வட இந்திய ஊடகங்கள், பெரும்பாலான ஊடகங்கள் காலையில் என்ன செய்தினா, நிதிஷ்குமார் அதிருப்தியில் இருக்காரு, சரி வராதுங்க அந்த கூட்டணி, பாருங்கள் நிதிஷ்குமார் வந்து கோவப்பட்டு இருக்காரு. உடனடியாக நிதிஷ்குமார் சொன்ன வார்த்தை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், பிஜேபி இந்த நாட்டை விட்டு துடைத்து எரிய வேண்டிய கட்சி, யார் ஆட்சிக்கு வர வேண்டுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும்னு சொல்லி வாயடிச்சிட்டார். மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளையும் பார்த்தீங்கன்னா, சரத்பவார் அந்த மாநிலத்தில் மிக மிக முக்கியமானவர், மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜியை மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் இவர்களை மீறி அங்கே ஒன்றும் பண்ணிட முடியாது, ஃபருக் அப்துல்லா மெஹபூபி முத்தா ரெண்டு பேரும் காஷ்மீரில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பட்சி, சொல்லவே வேணாம் கர்நாடகா, சொல்லவே வேணாம் தமிழ்நாடு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து கேரளாவில் வலுவாக இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் ஒருத்தர் வரல, இவங்களுக்கும் ஒருத்தர் வரல, அவங்களுக்கும் ஒருத்தர் வரல, பவன் கல்யாணம் மட்டும் வச்சுருக்காங்க. அது எந்தளவுக்கு ஹெல்ப் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். பவன் கல்யாணம் அங்கே போகிறதுனால தேவையில்லாமல் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாமல் அவங்கள பகைச்சிக்கிற மாதிரியான விஷயந்தான் நடந்துகிட்ருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமாரை வைத்து எழுப்பப்பட்ட ஒரு சர்ச்சை இன்னும் என்ன ஆயிருக்கு, அதாவது இந்தியா முழுக்க இந்த பேர் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பேர் வச்ச விதம், இன்னும் குறிப்பாக சொன்னால் எதிர்கட்சியில் அடுத்த கூட்டம் மும்பைன்ட்டாங்க, நாங்கள் அது ஃபஸ்ட்டு கூட்டம் நடந்தவொடனே யாரும் வரமாட்டான்னாங்க, ரெண்டாவது கூட்டமும் நடந்து போச்சு, சரி ரெண்டாவது கூட்டத்தில் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா மூணாவது கூட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் வராங்கிறாரு, பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, இப்போ என்ன விவாதம் வைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பண்ணது ரொம்ப தப்புங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் டெல்லியில் காங்கிரஸ் வந்து சீலா தீட்சித்தில் இருந்தாங்க, எவ்வளோ தொடர்ந்து 10 வருஷம் இருந்தாங்க சீலா தீட்சித், அதுக்கப்புறம் பிஜேபி வந்தது, பிஜேபியை மீறி இன்னைக்கு ஆம் ஆத்மி வந்திருக்கு, தேவையில்லாமல் ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்ண போய் காங்கிரஸ் மிகப்பெரிய தவறு பண்ணிடுச்சு, பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் காங்கிரஸ் அவுட் அப்படிங்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க நீங்கள் இப்படி என்ன பண்ணீங்க, ஏற்கனவே மகாராஷ்டிராவில் நீங்கள் எப்படி போனீங்க, பிஜேபி எப்படி மகாராஷ்டிராவுக்குள்ளே போச்சு, சிவசேனா கூட்டணி கட்சியாக போச்சு, அப்புறம் என்ன பண்ணாங்க அப்புறம் பீகாரில் என்ன பண்ணாங்க, அப்போ இவர்களைப் போலவே மற்றவர்களையும் எண்ணிக்கிறார்கள். ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு இழப்பு எல்லாத்தையும் தாண்டி இந்த தடவை காங்கிரஸோ இல்லை ஆம் ஆத்மியோ கம்யூனிஸ்டோ இல்லை மம்தா பானர்ஜியோ திமுகவோ ஃபருக் அப்துல்லாவோ இவர் நம்ம உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவ் யாராக இருந்தாலும்
இந்த தடவை மட்டும் அவங்க வந்து கூட்டணி அமையாமல் தோத்துட்டாங்கன்னா அடுத்தவங்க கட்சியே இருக்காது. இதுதான் என்னோட நிலைமை. அதனால் முதல்ல கட்சி இருக்குதான் பார்க்கணும், அதன் பிறகு தான் நம்ம அடுத்ததில் ஜெயிக்கலாமா வேணாமாங்கிறது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன, நம்ம இந்த தேர்தலில் ஒன்றா இருந்து பிஜேபி அடிக்கணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த தெளிவாக இருந்ததுனால தான் இவ்வளோ பேர் ஒன்றா இருக்காங்க. எப்படி வந்து இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி 330 தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கும்னு பிஜேபியோட பிரச்சாரம் ஆகிட்டார். ஏன்னா ரொம்ப தெளிவாகிட்டார், அவர் பிஜேபியோட தான் அடாப்ட் ஆகிட்டார். அந்த மாதிரி இன்றைக்கி எதிர்கட்சிகள் அடாப்ட் ஆகிட்டாங்க. ஒருவேளை இந்த கூட்டணி அமையக்கூடாதுன்னு பிஜேபி தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க கொடுக்குற அந்த டஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்கள, அந்த மாதிரி டஃப் கொடுத்து 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 எல்லா மாநிலங்கள்லேயும் இன்றைக்கி எல்லோரும் வந்து பிஜேபி வந்து வரவே கூடாதுங்க, அதுக்கு வேறு யார் வந்தாலும் பரவாயில்லைங்க நிலைமைக்கு வந்துச்சு. இப்போ நிதிஷ்குமாரோடைய பேச்சு அதே மாதிரி தான். சுஷில் குமார் மோடி தேவையில்லாமல் இதை பேசி இது ஒரு விவாதமாக்கி இது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பலம் தான். ஏன்னா இப்போ என்னாச்சு, நாளைக்கு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு நாளைக்கு என்ன மறுநாள் நடக்குது, அதில் வந்து நாளைக்கே வந்து எல்லோரும் கூடி முடிவெடுக்கிறோம். ஏன்னா ஒத்த கட்சிகளுடைய கூட்டணி தொடர்ந்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம்னு உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக அமைதி. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களில் இது சம்பந்தமான ஒரு மாநாடு, ஒரு மாதத்துக்கு கடை ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாநாடு போட்டால் போதும்னு. 6 மாதம் எலெக்ஷனு முக்கியமான ஸ்டேட்டில் போட்டிங்கன்னா அப்போ எங்கெங்கே வீக்காக இருக்கோ அங்கே கூட போடலாம். போட்டிங்கன்னா என்னாகும், ஏற்கனவே ஹரியானாவில் இந்த ராகுல் காந்தி அந்த யூடியூப்பில் அந்த இவங்களெல்லாம் கூட்டு விவசாயிகள்லாம் கூப்பிட்டு பண்ணி அது அங்கே ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. இந்த பக்கம் சத்தீஸ்கர்லாம் வந்து இடியை எழுத்து அவர் கேஸ் போட்டு பாதல், அவர் பெரிய ஆகிட்டுருக்காரு. ஏற்கனவே மணிப்பூர் மாநிலம் அந்த மாநிலத்திலாம் ஏற்கனவே பழைய பல பிரச்சனைகள். இப்படி எல்லா பிரச்சனையும் தாண்டி மறுபடியும் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு வாக்கு வங்கி எந்த மாநிலத்திலேருந்து அதிகமாக சீட்டு வருங்கிறத தேடக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அதுதான் இப்போ இன்னொன்று கேட்டாங்க, நேற்று ஏன் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ முக்கியத்துவம், வேறு எந்த கட்சி இருக்குது? நேற்று பிஜேபிக்கு அடுத்ததாக சொல்லிக்கொள்ளக்கூடிய கட்சி என்ன இருக்குது? இவங்க கூட்டணி ஏற்கனவே சிண்டேக்கு அவ்வளோ பர்சன்டே இருக்கா? என்ன ஒரு 10-12 பிஜேபி நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடியலாம் எடப்பாடி பழனிசாமி 35ங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு 15-18% வச்சுருக்கக்கூடிய இன்றைக்கி பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூடன்னா தமிழ்நாட்டில் என்ன கிடைக்கும் நமக்கு தான் தெரியும். கூட வச்சுருக்காங்க வடன மாநிலத்தில் வேணால் ஓகே இவர் வந்துட்டார் பொழுது பெரிய கட்சின்னு நினைக்கலாம். இங்கே என்ன நிலை வரும், எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்கள் இவர்கள்லாம் ஒன்றா நின்னா அது ஓபிஎஸ்லாம் கழட்டி விட போகிறேன், எடப்பாடி வந்தால் ஓபிஎஸ் ஒத்துக்க மாட்டார் அப்படிலாம் அவங்கெல்லாம் கழட்டி போனால் என்ன நிலவரம் தமிழ்நாட்டில் வரும்? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.